ஹலோ நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஆற்றுல போய் சமைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குட்டிகளோட கிளம்பிட்டோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மளிகை கடையில் ஒரு 5 முட்டை, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்து ஒரு சில பொருட்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், அந்த மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு எதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு கொஞ்ச நாள் லீவில் இல்லை, கொஞ்சம் எங்கேயுமே வெளியில் கூப்பிட்டு போகாமல் இருந்தோம். சரி வாங்கப்பா, புதுசாக நம்ம ஊர் பக்கத்துலேயே போய் கொஞ்சம் இயற்கையான முறையில் போய் லைட்டாக சமைச்சு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற சாப்பாடு, அது இல்லாமல் 2-3 தோசைகளாக இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக, அதாவது இப்போ இயற்கையில் எங்கே இருக்குது, எல்லா பக்கமே ஃபுல்லாத்தையுமே காடுகள் எல்லாம் அழிச்சு பூரா சைட் போட்டுருக்காங்க. அதனால் வந்து இயற்கையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகளுக்கு நம்ம பழக்க முடியுமோ பழக்கிலான்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போனோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருளும் வாங்கியாச்சு. அங்கே போயிட்டு அங்கேருந்து இயற்கையாக, அதாவது நம்ம எல்லாமே ஸ்டவ்வில் தான் சமைச்சு பழைய பார்த்துருக்குறாங்க இவங்க, இப்போ வந்து அடுப்பில் சமைச்சு காட்டலான்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு கல்லெல்லாம் செட் பண்ணி, அது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஓலை மட்டை அதிலெல்லாம் எடுத்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட் போடுவோம். ப்ரெட்டு கொண்டு போயிருந்தால் ப்ரெட் ஆம்லெட் போடலான்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா வெறும் இது மட்டும்தான், ஆம்லெட் மட்டும் போட்டு கொஞ்சம் 5 விதமான வெரைட்டியில் பண்ணலாம்னு சொல்லி போட்டு ஐடியா பண்ணி போனோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளைன் ஆம்லெட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கலக்கி போடலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெங்காய மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டு பண்ணலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி உப்பு மட்டும் போட்டு 5 விதமான முறையில் வந்து முட்டையை ஒரு விதமான ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு போயாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பற்ற வச்சோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே கல் பயங்கர சூடாயிருச்சு. அதாவது நீங்கள் வீட்டில் சமைக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் ரொம்ப வேகமாக ஆகுது, ஆனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து சூடாயிருச்சு. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மூட்டையாக வந்து சட்டுக்குமெல்லாம் ஒன்று கொண்டு, அதாவது தோசை திருப்புறதெல்லாம் ஒன்று கொண்டுட்டு போகல, கத்தி மட்டும் தான் கொண்டு போயிருந்தோம். அந்த கட்டிலே கத்தியே வந்து முட்டையை உடச்சி அழகாக வந்து அதில் ஊற்றி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதையவே கத்தியை வந்து திருப்புறதுக்காக உபயோகப்படுத்திக்கிட்டோம். பார்த்திங்கன்னா மட்டமண்ட மட்டும்னு வேலையாகுது. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் இருந்தெல்லாம் இங்கே வந்திருந்தாங்க, சென்னை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அது இல்லாமல் நீலகிரி இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மட்டன், சிக்கன், மீன் எல்லாம் பக்கத்துலேயே கல் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 10-20-30-40 பேர் ஒட்டாக வந்திருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில துணிமணிகள் எல்லாம் வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு 2 பேர்த்து விட்டுட்டு பாக்கி எல்லாருமே போய் ஆனந்த குளியல், அதாவது அருமையாக வந்து எங்கள் ஊர் ஆற்றுல வந்து ஜம்முன்னு குளித்து முடித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டாப் ஸ்லிப் போயிட்டு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி அங்கே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு அப்படியே இயற்கையாக கொஞ்சம் நேரம் அப்படியே இவங்க சாப்பாடு ரெடி ஆனோன்னா டக்குன்னு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு மறுபடியும் போய் குளிக்கிறாங்க. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கத்தியில் வெங்காயமும் மிளகாயும் மட்டும் வெட்டி தந்தாங்க, மற்றபடி எல்லா வேலையுமே நான் தாங்க செஞ்சேன். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா இந்த இயற்கை சூப்பராக இருக்குதுப்பா, இந்த மாதிரி அடிக்கடி வந்து சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னாங்க. கண்டிப்பாக சாப்பிட்லாம்ப்பா, என்னென்னா வீட்டில் செய்கிற சமையல் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் வெளியில் போய் அதே சாப்பாட்டை சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும், உண்மையாக இல்லைங்களா? ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்கும்போது வந்து அடிக்கடி அதை கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் வெளியில் கூப்பிட்டு போவோம். ஒன்றுமே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பார்க்காவது கூட்டிகிட்டு போயிட்டு சாயந்தர வேலையில் கூட்டிகிட்டு போய் ரிலாக்ஸாக வந்து அவங்கள உட்கார வச்சு நல்லா தூரியாடி அது இதுன்னு ரிலாக்ஸாக வெளியில் கொஞ்சம் உணவு மட்டும் சாப்பிட்டு நல்லா நடக்க விட்டு நல்லா வாக்கிங், நிறைய பேர் வாக்கிங் போகிறது வேடிக்கை பார்த்துட்டு, அது இல்லாமல் நம்மளும் ஒரு மணி நேரம் அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு வருவோம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பெருசாக வெளியில் போகிறதில்ல, அதனால் சரின்னு ஒரு ஐடியா பண்ணி இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும், போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. என்ன தான் வீட்டில் அவங்க மாங்கு மாங்குன்னு வகை வகையாக சமைச்சாலும் நம்ம எதுவுமே சமைக்கலனாலும் வெளியில் போய் ஒரு சின்ன பொருளை அழகாக வண்ணம் பண்ணி கொடுத்தா அதுவே ஒரு தனி டேஸ்ட் ஆயிடுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நிறைய நண்பர்கள் இருந்தாங்க, கூட சாப்பிடுங்க அப்படின்னாங்க, இல்லைங்க வேண்டாங்க எங்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி ஐடியா பண்ணி வீட்டிலிருந்து கொண்டு போன உணவு கூடவே இந்த சைட் டிஷ்ஷை வச்சு அழகாக வந்து சாப்பிட்டோம். சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தண்ணி பக்கத்தில் உட்காந்துட்டோம், தண்ணி வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே சாப்பிடும்போது அதோட சுகமே தனி தான். அது இல்லாமல் 2-3 ஆம்லெட் வந்து வீட்லேயும் கஷ்டப்பட்டு அவங்க திருப்பி போட்டாங்க, ஏன்னா அவங்கள சொல்லினா வீட்டில் போய் நமக்கு உதவ கிடைக்குமா இல்லைங்களா? 2-3 திருப்பி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக நம்ம பண்ணின அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லெல்லாம் தீயெல்லாம் கம்மி பண்ணி ஃபுல்லெல்லாம் தண்ணி ஊற்றி அவிச்சு விட்டாச்சு, ஏன்னா ரொம்ப சூடாக இருந்து அதை ஏதாவது பிடிச்சிடக்கூடாது இல்லைங்களா? அதனால் வந்து எப்போவுமே தண்ணி ஊற்றி சேஃப்டியாக, ஆமாம் எப்போவுமே, ஏன்னா இயற்கையோடு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது எப்பவுமே நம்ம கரெக்டாக கவனமாக வச்சுக்கணும். பனை ஓலையில் அழகாக வெட்டிட்டு வந்து அதில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி போட்டு எல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு போனது இல்லாமல், அது இல்லாமல் மற்ற இலைகளை வச்சு அழகாக வந்து பார்த்திங்கன்னா அதிலே வச்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம்.
என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா அந்த கேமரா சூப்பராக இருக்குதுப்பா, அருமையாக எடுத்துருக்கிறீங்க, இயற்கையாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெருமையாக சொன்னார். எங்கள் பாப்பா வந்து என்ன கடினமான வேலை செஞ்சது அப்படின்னு நீங்கள் கேட்கவே இல்லையா? என்ன கடினமான வேலைன்னா, ஒரு வேலையும் செய்யலது, அழகாக ஜம்முன்னு உட்காந்து எல்லாம் ரெடியானோன்னு பக்கத்தில் வந்துக்காந்து நாலு அளவுக்கு சாப்பிட்டுச்சு. இதுதான் மெயினாக முக்கியமான வேலை அது செஞ்சது. ஒரு வழியாக எல்லாம் ரெடியாகி சாப்பிட உட்காந்தாச்சு. உட்காந்ததில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டிலருந்து கொஞ்சோண்டு அந்த தக்காளி சாப்பாடு, அது இல்லாமல் ரெண்டு மூணு தோசைகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து சாப்பிட்றதுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் பிரித்து வச்சாங்க, பாகம் பிரித்து வச்சுட்டாங்க. இவங்க நீங்கள் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், அவங்க அவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அழகாக வந்து அதை வச்சுட்டு, அது இல்லாமல் ஒரு ஸ்வீட் ஒன்று இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அழகாக இருக்கிற ஒரே ஒரு தண்ணி பாட்டில் வந்து அளவாக யூஸ் பண்ணி குடிக்கிற அளவுக்கு, பாக்கிக்கெல்லாம் வந்து கழுவுறதுக்கு மற்ற உபயோகத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுல எவ்வளோ தண்ணி ஓடுது அந்த தண்ணியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சுட சுட இயற்கையாக அடுப்பில் செஞ்சு சாப்பிட்றோட அந்த சுகமே ரொம்ப தனி. அதாவது முதலெல்லாம் சாப்பிடுவோம், இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஃபுல்லாக கேஸு இருக்குங்காட்டி அதுலேயே வந்து உபயோகப்படுத்திகிட்ருக்குறோம். வெளியில் பெருசாக போய் எதுவும் சமைக்கிறது இல்லை. மீறினா ஹோட்டலு இந்த மாதிரி ஏதாவது இயற்கை உணவுகள் அந்த மாதிரி ஏதாவது போகும்போது வெளியில் சாப்பிட்றதாட்ட உண்டு. அழகாக வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு, அதாவது தண்ணின்னு போய் பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனபாரம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். எவ்வளவோ ப்ராப்ளங்கள் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் போய் இயற்கை அந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரிலாம் பார்த்து குளித்து நல்லா வந்து ரிலாக்ஸான இயற்கை இடத்துக்கு போய் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மனசே கொஞ்சம் ரிலாக்ஸான மாதிரி இருக்கும். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கொஞ்சம் நேரமெல்லாம் இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பூஜா ஸ்ட்ரெயினிங் வேல்டு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சமான வீடியோக்கள்லாம் நிறைய இருக்குது, தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.